ஹலோ டியர்ஸ், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. இன்னைக்கு நம்மளோட வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ரிட்ஜ் டூர் வந்து ஆக்சுவலி நான் பண்ணிருக்கேன். இந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், பாருங்க. அதுல நான் கிளியரா நிறைய காமிச்சிருக்கேன். இது வந்து ரியாலிட்டி ஆஃப் ஃப்ரிட்ஜ் டூர். ஆக்சுவலி அதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஐட்டம்ஸ்லாம் இருக்கும். அப்ப நிறைய பேர் கமெண்ட் கூட பண்ணியிருந்தாங்க, ஒரு சூப்பர் மார்க்கெட்டே இருக்கே அப்படி இப்படிலாம். ஆக்சுவலி ரியாலிட்டில என்னோட ஃப்ரிட்ஜ் வந்து இன்னும் ஷாப்பிங் பண்ணல. நெக்ஸ்ட் வளர்றேனே, இன்னும் ஷாப்பிங் பண்ணல. நெக்ஸ்ட் ஷாப்பிங் ஏத்தர்ல வாய்க்குள்ள இன்னும் ஷாப்பிங் பண்ணல. நெக்ஸ்ட் ஷாப்பிங் வந்து பெண்டிங், சாட்டர்டே சண்டே தான் பண்ணும். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஃப்ரிட்ஜில் என்னெல்லாம் ஐட்டம்ஸ் இருக்கு அப்படிங்கிறத வந்து ரியாலிட்டி உங்களுக்கு காமிக்கிறேன். அடுக்கி பருக்கி வைக்காத ஒரு ஃப்ரிட்ஜ் எப்படி இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் வீட்டில் இப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுதான் என்னோட ஃப்ரிட்ஜோட ஒரு கோலம். இங்கே யூஎஸ்ல பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் வந்து வீட்டில் அட்டாச்சாகவே இருக்கும். இது எல்லாமே நான் வந்து பழைய வீடியோ சொல்லியிருக்கேன். இந்த ஒரு லாக் பாத்தீங்கன்னா என் பையன் வந்து அடிக்கடி ஃப்ரிட்ஜ் திறந்து உள்ள இருக்கிற ஜாமான் எடுத்து எடுத்து எக்கெல்லாம் எடுத்து உடப்பான். சரின்றது ஒரு லாக் ப்ரொடெக்ஷன் வச்சிருக்கேன் இங்க, ஏன்னா அதனால ஓபன் பண்ண முடியாது. அந்த பாப்சிகல்ஸ்ல பாத்தீங்கன்னா சும்மா ஏர் கூலர் போறதுக்கு தண்ணி. இது வந்து ஃப்ரோசன் காலிஃபிளவர். சில வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஃப்ரோசன் வாங்கி வச்சுப்பேன். இது வந்து வெண்டைக்காய், ஏன்னா திடீர்னு நமக்கு தேவை அப்படி இருந்துச்சுன்னா நம்ம வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து இந்தியன் நான் ஸ்டோன் ஃப்ரையர் பிராண்ட், ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்தியன்ல நம்ம கிடைக்கிற நான் அதே டேஸ்ட்ல இருக்கும். இந்த நான் பாத்தீங்கன்னா காஸ்கோல வாங்கினது தான். அப்புறம் சம்மர்னால கொஞ்சம் ஐஸ்கிரீம்ஸ் எப்பவுமே ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம். இது வந்து உரிச்ச கார்ன். எனக்கு வந்து கார்ன் உரிச்சு சாப்பிட தெரியாது, ஸோ நான் வந்து இந்த மாதிரி உரிச்ச கார்ன் அப்படியே வேக வச்சு சாப்பிடலாம்ல, அதனால அதை வாங்கி வச்சிருக்கேன். இது வந்து ப்ரான் வந்து சமைச்சிட்டு பாக்கி இருக்கிற கொஞ்சம் மிச்சம் இருக்கிற ப்ரான்ஸ். இது வந்து சிக்கன் நக்கெட்ஸு. நானும் மிஹான் மட்டும்தான் சாப்பிடுவோம், மிதுன் வந்து சாப்பிட மாட்டாங்க. ஸோ எங்களுக்கு சிக்கன் வாங்கினா வேஸ்ட்டு. ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் சாப்பிட்றதுக்காக இந்த மாதிரி ஃப்ரோசன் வாங்கி வச்சுப்போம். இது வந்து கோகனட்டு திருவண தேங்காய். இங்கே வந்து கோகனட் வாங்கி உடச்சி நம்மளுக்கு அந்த துருவுற ஐட்டம்லாம் இல்லை. ஸோ இந்த மாதிரி துருவி வச்சுருக்கிற தேங்காயே வாங்கிடுவோம். இது வந்து ஃப்ரோசன் தான். அப்புறம் கொஞ்சம் சும்மா ஹர்ஷீஸ் சாக்லேட் ஓவர் டார்க்கு ஒயிட்டு அந்த மாதிரி செப்பரேட்டாக ஒரு சிப்லாக்கில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ வந்து ஒயிட் மட்டும் தானே சாப்பிடுவேன், ஸோ ஈஸியாக சாப்பிடலாம் அப்படிங்குறது. ஐஸ்கிரீம் நானும் ராவில கழிச்சிலே. ஒன் ஐஸ்கிரீம் போட்டோல வீடியோ வீடியோ ஆஃப் செய்துட்டு ஐஸ்கிரீம் தெரியல. போட்டோல கண்ட ஐஸ்கிரீம் மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ராஸ்பெரி. இதெல்லாம் பார்க்க தான் அழகாக இருக்குது. செம்ம புளி சாப்பிட முடியல. மிச்சம் இருக்க வெஜிடபிள்ஸ், அப்புறம் வந்து சின்ன வெங்காயம், அப்புறம் வந்து மாவு அரிசியில் தான் ஸ்டோர் பண்ணி வைப்பேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி கேரட்ஸு, க்ளீன் பண்ண கேரட்ஸு நம்ம ஜஸ்ட் எடுத்து அப்படியே குக் பண்ணால் போதும். அப்புறம் மிச்சம் இருக்கிற புளி கரைச்சது, அதுக்கப்புறம் முட்டை இந்த மாதிரி டின்லேயே வந்துடும் நமக்கு. இது வந்து நானக் பன்னீர். காஸ்கோல வாங்குறது ரெண்டு டப்பா இருக்கும், சம் $10, 700 கிட்ட இருக்கும். கொஞ்சம் காஸ்ட்லி தான், பட் இங்கே பரவாயில்ல. கருவேப்பிலை, இந்த கருவேப்பிலை பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து $1 பேக்கெட்டு, கிட்டத்தட்ட 80-90 rupees இந்த கருவேப்பிலை. அதனால பார்த்து பார்த்து யூஸ் பண்ணும். இது வந்து ரெண்டு சில்லி, இது வந்து ஆலப்பினோ, கொஞ்சம் காரம் கம்மியா இருக்கும். ஒரு மூணு பிரிஞ்சால் இருக்கு, ஒரு முருங்கைக்காய் இருக்கு, கொஞ்சம் வாட்டர்மெலன் இருக்கு. வாட்டர்மெலன் செம்ம இனிப்பா இருந்துச்சு. இது வந்து பீனட் பட்டர். இது கேன் டொமேட்டோ, திடீர்னு டொமேட்டோ தீந்து போச்சுன்னா யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் அவ்வளோ யூஸ்ஃபுல், இதெல்லாம் அவ்வளோ நல்லது கிடையாது, பட் ஏதாவது அர்ஜென்ட்ஸ்க்கு. இது சில்லி சிக்கன் பவுடர். இது வந்து சேலம்ல இருந்து என் பெரியம்மா கொண்டு வருவாங்க, என் அம்மா கொடுத்து விட்டது. கருவேப்பிலை, கொத்தமல்லி, தக்காளி தீந்து போச்சு, அது என் ஃப்ரெண்டு கொடுத்த ஒரு பவுடரு. இது வந்து கிரேப்ஸு, அப்புறம் ஆப்பிள் ஜூஸ் கொஞ்சம் இருக்கு. பால் இங்க இந்த மாதிரி கேலன் கணக்குல தான் இருக்கும் பால். இந்த ஆரஞ்சு ஜூஸு, ஒரு பிக்கல், பிரியா பிக்கல். இங்க யூஎஸ்ல இருக்கீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க, செம்ம டேஸ்டா இருக்கும். சில்லி பிக்கல் நல்லா காரசாரமா அப்படி சூப்பரா இருக்கும். ஊர்ல பாத்தீங்கன்னா டொமேட்டோ கெச்சப், இது வந்து அதே பிரியா பிராண்டோட ஊர்கா, சூப்பரா இருக்கும். கொங்கூரா பிக்கல் ஆந்திரா ஸ்டைலு. இந்த பர்கர் சாஸ் நாங்க அடிக்கடி கொஞ்சம் ரெண்டு பன் வச்சு ஆச்சும் நடுவில் வச்சு சாப்பிடுவோம் நைட்டு திடீர்னு டிஃபனுக்கு. இது வந்து மஸ்டர்ட் சாஸ் வாயில் இருக்க முடியாது, கேவலமாக இருக்கும். இதெல்லாம் ட்ரை பண்ணிடாதீங்க, வேணா மயனேஸ் சாஸ்லாம் மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம், நல்லாயிருக்கும். அப்புறம் ஒரு லைட் சோயா சாஸு, இது வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இந்த மாதிரி வாங்கி தான் யூஸ் பண்ணுவேன். நான் அரைக்கிறது ரொம்ப ரேர் தான். இது வந்து க்ரோகரோட லெமன் ஜூஸு. லெமன் இல்லை, நம்ம இதில் கூட லெமன் ரைஸ்லாம் பண்ணோம், செம டேஸ்ட்டாக இருக்கும் ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறப்போ அந்த மாதிரி டைம்லலாம். இது கொஞ்சம் வினிகர். இந்த சைட் ஃபுல்லாவே மசாலாஸ். இது வந்து சீவீட் எப்படி இருக்கும்னு ட்ரை பண்ணலாம், சுஷி மாதிரி ராஃபிஷ்லாம் பண்ணி சாப்பிடலான்னு வாங்கினேன். வாயில வைக்க முடியல, எனக்கு இதோட ஸ்மெல்லே ரொம்ப கேவலமா இருந்துச்சு. சீவீட் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும், ஒரு ராப் மாதிரி. இது வந்து குடம்புளி, ஃபிஷ் கறி எல்லாம் பண்றது கேரளா ஸ்டைல்ல. அப்புறம் நிறைய மசாலாஸ் இருக்கும், ஷாஹி பன்னீர் மசாலா, சிக்கன் மசாலா,
அந்த குக்கும்பர் எசன்ஸ் ட்ராப்ஸ், கொரியாண்டர் பவுடர், அப்புறம் ரசம் பவுடர், கரம் மசாலா அந்த மாதிரிலாம். இது வந்து நான் சும்மா எல்லாம் வாங்குவேன், எதுவுமே யூஸ் பண்ண முடியாது. ஏதோ இதெல்லாம் என்னன்னு கூட இப்போ தான் காஃபி கொட்டைன்னு நினைக்கிறேன், ஏதோ பார்த்தப்ப வாங்கினேன். கொக்கோ பவுடரா காஃபி கொட்டையா, ஏதோ ஒரு பவுடர். இது வந்து பாப்கார்ன் பவுடர். நம்ம பாப்கார்ன் பண்ணிட்டு மேலே இதை அப்படி தூவி விட்டோம்னா சீசி நல்ல கேரமல் பாப்கார்ன் மாதிரி சூப்பராக இருக்கும். அப்புறம் ஃபிஷ் கறி மசாலா, கறி மசாலா, சாட் மசாலா, ஃப்ரைட் ரைஸ் மசாலா, சாம்பார் பவுடர். டாடாடா ஃபிஷ் திறந்தாலே வந்துடுவான். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷனையும் எனேபிள் பண்ணுங்க. அப்போ வாங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.